ஃபர்ஸ்ட் லைன் குட் மார்னிங்மா லாஸ்ட் கிளாஸ்ல அப்படின்னாக்கா ப்ராக்டிஸா ப்ரொடக்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணினேன் அதில் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டோரிக்கா பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபேக்டர்ஸ் அண்ட் செகண்டரி ஃபேக்டர்ஸ் இருக்கும் ஓகே இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன சொல்லிருக்கேன் லேண்ட் பார்த்தோம் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் ஓகேங்களா லாஸ்ட் கிளாஸ்ல லேண்ட் லேண்டோட கேரக்டர் ஃபினிஷ்டு அதில் லேண்டோட கேரக்டர்ல வந்து 7 பாயிண்ட்ஸ் நெக்ஸ்டே வந்து நான் ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஒன் என்னாக்கா லேண்ட் ஓவர் ஓகே இன்னைக்கு டுடே கிளாஸ்ல முடியினாக்கா கேரக்டர்ஸ் யாரோட கேரக்டர் அப்படின்னாக்கா லேபரோடது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அதில் வந்து அப்படின்னாக்கா கேரக்டர்ஸ் லேபர்ல அப்படின்னாக்கா 6 பாயிண்ட்ஸ் இருக்கு ஓகே பேஜ் நம்பர் 206 நோட் பண்ணியிருக்கேன் ஓகேவா இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட்ல அப்படின்னாக்கா கேரக்டரோட ஃபர்ஸ்ட்ல பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஓகே என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா உழைப்பு உழைப்பை பத்தி பேசுறாங்க யாரோ ஒரு தொழிலாளி லேபர்ஸ் ஓகேங்களா உழைப்பை வந்து எதுவுமே வந்து சேமிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் அப்படின்னாக்கா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கர்ஸ் இஸ் லாஸ்ட் ஃபேவர் ஃபார் த டே வென் ஹி டஸ் நாட் ஒர்க் ஓகேங்களா ஒன் டேல பண்ண ஒர்க்கு நெக்ஸ்ட் டேக்கு கொண்டுட்டு போக முடியாதா மீன்ஸ் அந்த உழைப்பு அண்ட் ஹார்ட் ஒர்க் ஓகேங்களா டுடே அப்படின்னாக்கா பிரிஸ்காக இருக்கலாம் ஓகே அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும் ஏம் எடுத்து என்ன பண்ணலாம் நம்மளே ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே 10 ஸ்டார்ட் பண்ணி 12 வரையும் இந்த ஒர்க்கை நம்ம ஃபினிஷ் பண்ணணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி இல்லாமல் நெக்ஸ்ட் டேக்கு கொண்டுட்டு போக முடியும் சொல்லியிருக்கான் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் அப்படின்னாக்கா ஒரு முறை அந்த ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணி ஃபினிஷ் பண்ணால் நெக்ஸ்ட் டைமுக்கு திரும்ப பெற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹார்ட் ஒர்க் வந்து என்ன பண்ணாமல் அழியக்கூடியன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இன்னைக்கு பண்ண இன்னைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறோம் ஓகே அதே மாதிரி நாளைக்கு இருக்கிறோமா தெரியல அதுமாதிரி அப்படின்னாக்கா அது வந்து அப்படின்னாக்கா அத்த டைம் என்ன பண்ணாமல் ஒவ்வொன்றுமே அப்படியே மறையக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாயிண்ட் லேபர் இஸ் ஆக்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓகே கேபிட்டல் கேன் ஈல்டு மச் வித்தவுட் லேபர் அப்போ அப்படின்னாக்கா ஒரு லேபருக்கு அட் த டைமில் அப்படின்னாக்கா கேபிட்டலும் இம்பார்ட்டன்ஸ் அண்டு லேண்டும் இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் லேண்டு இருந்தால் தான் ஐ மீன்ஸ் நிலம் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கேபிட்டல் முதல் மீன்ஸ் மூலதனம் ஓகேங்களா அந்த மூலதனம் போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஐ மீன் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுறது எனி ஒன் ஒர்க்கர்ஸ் அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் அப்படின்னாக்கா எனி ஒர்க்கர்ஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருக்கலாம் இல்லை அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் ஒர்க்காக இருக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி அப்படின்னாக்கா லேண்ட் இருந்தால் இம்பார்ட்டன்ஸ் அதோட கேபிட்டல் மீன்ஸ் மூலதனம் ஓகேவா எவ்வளோ மணி போகிறோன்னு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் ஓவர் தேர்ட் பாயிண்ட் கண்டினியூ பேஜ் நம்பர் சேம் 207 ஓகே 207 என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா ஓகே இந்த ஸ்கில் அண்டு டைரக்ட்லி பர்சன் டு பர்சன் ஓகே என்ன சொல்கிறதுங்க அப்படின்னாக்கா பர்சன் டு பர்சன் அப்படின்னாக்கா அந்த அதோட உழைப்பு ஹார்ட் ஒர்க் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா வேறுபடும் ஓகேவா சேஞ்ச் ஆகும் அவங்களோட திறமையும் சரி அவங்களோட பயிற்சியும் சரி அப்படின்னாக்கா சேஞ்ச் ஆகும் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் அப்படின்னாக்கா 4th லேபர் கேன் ஹாப் ஸ்ப்ரெட்டட் ஃப்ரம் த லேபர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அங்கே எப்படின்னாக்கா ஒன்ஸ் அப்படின்னாக்கா பயிற்சி எடுத்து எடுத்தா ஒர்க் பண்ண அவசியம் கிடையாது எந்த ஒர்க் அவங்களை பண்ண முடியுமோ அந்த ஒர்க் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க 5th அப்படின்னாக்கா லேபர் இஸ் மூவர் மென் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஃப்ரம் எ லோ பெய்டு ஆக்குபேஷன்ஸ் டு எ ஹை பெய்டு ஆக்குபேஷன்ஸ் ஓகேவா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க 5th அப்படின்னாக்கா ஒரு மேன் இருக்காங்கன்னா அப்படின்னாக்கா ஒரே பிளேஸில் ஒர்க் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் ஓகே அவங்களோட உழைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த லோ பெய்டு அப்படின்னாக்கா லோ அமௌண்ட்டு ஐ மீன் இன்கம் ஐ மீன் சேலரியிலேருந்து ஹை அமௌண்ட்டுக்குனாக்கா சேஞ்ச் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு பாசிபிளாக இருக்கும் அப்போ அவங்கவுங்க ஹார்ட் ஒர்க்கு தகுந்த மாதிரி அந்த ஒர்க் அவங்க இருக்கா சூட்டபுளாக இருக்கா பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு அவங்க சேலரிக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஒர்க்கு ஓகே 5th பாயிண்ட்ஸ் போவா 6th பாயிண்ட்ஸ் வர இண்டிவிஜுவல் லேபர் ஹேஸ் ஒன்லி லிமிட்டட் த பவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்போ ரைஸ் டு வேஜஸ் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஒர்க் பிளேஸ் கண்டிஷன்ஸ் ஓகே இப்போ இந்த 6th பாயிண்ட்ல அப்படின்னாக்கா ஒரு கம்பெனியில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹவு மெனி ப்ராப்ளம்ஸ் வரும் ஓகே அவங்களுக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஒரு குழு மீன்ஸ் அப்படின்னாக்கா இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு கம்பெனி மாரி போட்டு அப்படி என்ன பண்ணுவாங்க அவங்க ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஓகே இந்த மந்த் அவங்களுக்கு சேலரி கம்மியாக இருக்குது போனஸ் வேணும் அப்படின்னாக்கா அவங்களும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்படி இருந்தால் தான் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் அந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஓகேங்களா அப்போ அந்த ஒர்க் பிளே அந்த பிளேஸில் கண்டிஷன்ஸ் ஆஃப் வேஜஸோட அவங்களோட பெனிஃபிட்ஸோ டீபர் எஸ்டிமெண்ட்ஸ் சம்திங் என்ன எனி ஒன் ப்ராப்ளம் வந்தாலும் கன்சல்ட் பண்ண இந்த ஃபார்முலாவை இவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்று அப்படின்னாக்கா டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர் வேலை பகுப்பு முறைன்னு சொல்லுவாங்க டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர்
the divisions of labor அப்படினா the counts of divisions of labor was AI வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணிருக்காங்க அப்படினா ஆடம் ஸ்மித்ங்கறவங்க in his book an enquiry into the nature and cases of wealth of nations இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஆடம் ஸ்மித் என்ன சொல்றாங்க அப்படினா நாடுகளின் செல்வம் அவற்றை உருவாக்கும் காரணம் அப்படி சொல்லிருக்காங்க ஷார்ப் இதான் கரெக்ட் மீனிங் என்ன சொல்றாங்க அப்படினா நாடுகளின் செல்வம் अभी ஓகேவா அந்த ரா மெட்டீரியல்ஸ் உபரி பொருட்கள் அந்த ஸ்டார்ட் பண்ணி ஓகேவா ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ற வரை என்ன பண்ணிருக்காங்க அப்படினாக்க தி செட் ஆஃப் தி லேபர்ஸ் ஓகேங்களா செட் ஆஃப் தி லேபர் ஒவ்வொரு பிரிவுகளுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படினாக்க ஷேர் பண்ணி வொர்க்கர்ஸ் வச்சு அப்படினாக்க ஹேண்டில் பண்றது ஒரு வொர்க் ஓகேங்களா இங்க அப்படினாக்க ஒரு இந்த ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படினாக்க அந்த ஹேண்ட் மூலமா பண்ற வொர்க்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி மெஷின்ஸ் வொர்க் ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி அதை வரை என்ன பண்றப்ப கொண்டுட்டு போவாங்க ஓகேங்களா நீங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்காங்க அப்படினாக்க எக்ஸாம்பிள் டைலர் ஓகேவா ஒரு டைலர் அப்படினாக்க ஒரு பெரிய கம்பெனி இருக்கும் ஒரு டைலர் வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படினாக்க எக்ஸ்போர்ட்ஸ்ல வொர்க் பண்றாங்க அப்படினாக்க அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி எப்படி இருக்கு அப்படினாக்க கட்டிங் பண்றது ஒரு 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 சைல இருக்கும் அதே மாதிரி அப்படினாக்க ஒரு கட்டிங் பண்றது அப்புறமா வந்து அந்த ஹேண்ட் வொர்க்ஸ் பண்றது பாடி ஸ்ட்ரக்சர் பண்றது கலர் கலர்ஸ் பண்றது எம்ப்ராய்டிங் வொர்க் பண்றது ஓகேங்களா இந்த மாதிரி பட்டன்ஸ் செட் பண்றது காலர் வைப்பாங்க அதே மாதிரி ஓகே அதே மாதிரி அப்படியே டிசைன் வொர்க் பண்றது அப்ப ஒவ்வொரு மாதிரியும் கொண்டுட்டு போகும்போது அப்படினாக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு பண்ணும்போது லாஸ்ட்ல ஃபைனலா நான் வந்து ஒரு டீ-ஷர்ட்டா உங்களுக்கு அப்படினாக்க ஒரு ப்ராடக்ட் ஒரு ஃபுல்ஃபில் ஆயிடுது ஓகேங்களா அப்ப ஸ்டார்டிங் நமக்கு எப்படினாக்க ஒவ்வொரு பொருளும் தனித்தனியா இருந்தாலும் அப்ப ஒரே கம்பெனில வெவ்வேறாக ஃபோக்கஸ் வச்சி ஆனா ஒரே ப்ராடக்ட் லாஸ்ட்ல நம்ம டீ-ஷர்ட் தான் வர போற அப்ப அப்படினாக்க ஒரே டீ-ஷர்ட் வந்து அப்படினாக்க வொர்க் மட்டும் பண்ண மாட்டாங்க அப்ப 5 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு வொர்க் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க ஓகே நெக்ஸ்ட் 1 பேஜ் நம்பர் 208ல அல டிமெரிட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா மெரிட்ஸ் ஆஃப் டிமெரிட்ஸ் ஆஃப் லேபர்ஸ் ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அப்படினாக்க 3 பாயிண்ட்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கு அப்படினாக்க லேபர்ஸ்ோட டுயிங் தி சம் டாஸ்க் ஓகேங்களா ஒரு வேலை அப்படினாக்க இந்த டைம்க்குள்ள செஞ்சு தான் ஆகணும் அப்படி சொன்னாக்க அப்படினாக்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த வொர்க்க ஃபினிஷ் பண்ணிடுவாங்க மெரிட்ஸ்ல செகண்ட் பாயிண்ட் அப்படினாக்க ஃபெசிலிட்டிஸ் ஆஃப் யூஸ் ஆஃப் மெஷினரிஸ் இன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஓகே என்ன சொல்றாங்க அப்படினாக்க மோர் டெக்னாலஜிக்கல் போர்ட்ஸ் ஓகேங்களா டெக்னாலஜி புது புதுசா புதுசு புதுசா மெஷின்ஸ் அவங்க கொண்டு வந்து பெரு புது புது ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படினாக்க அவங்க ஃபினிஷ் பண்ணிடுறாங்க ஓகே லாஸ்ட் டைம் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் புட் இன் தி பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் யூஸ் ஓகே என்ன சொல்றாங்க அப்படினாக்க ப்ராடக்ட் அவங்க அப்படினாக்க ஃபினிஷ் பண்ணா டைமிங் வந்து டைமிங் வந்து ஃபாலோ பண்றது இங்க இம்பார்ட்டன்ட் சொல்லிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் 1 அப்படினாக்க ஃபர்ஸ்ட் வந்து மெரிட்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர் செகண்ட் வந்து மெரிட்ஸ் ஆஃப் டிவிஷன்ஸ் ஆஃப் லேபர்ஸ் ஃபர்ஸ்ட் மெரிட்ஸ் பார்த்தா இப்ப டிமெரிட்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா டிமெரிட்ஸ் சொல்றாங்க அப்படினாக்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ராதா ஒரு வேலையை ஒருத்தவங்க அப்படின்னாக்க அந்த கைவினை பொருள் செய்வாங்க தெரியுங்களா அந்த மாதிரி வொர்க் அப்படினாக்க நீங்க ஸ்டாப் ஆகுது ஓகேங்களா நிறைய செய்ய முடியாது அப்படினாக்க மெஷின் மூலமா என்ன பண்ணுவாங்க நிறைய என்ன பண்ணுவாங்க மெட்டீரியல்ஸ் கொண்டுட்டு வந்து நிறைய வொர்க் லோட் கொடுத்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஒன் டேக்கு வந்துட்டு 5000 இருக்கலாம் இல்லை 100 இருக்கலாம் சம்திங் ஏதோ ஒன்று ஃபினிஷ் பண்ணுவாங்க ஒன் டேக்கு ஆனால் இது அப்படின்னாக்க கையால் செய்தா அந்த ஒர்க் அப்படின்னாக்க கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா டைமுக்கு நிறைய எடுக்கப்படும் அதனால செய்வாங்க ஓகேவா